சாஃப்டான மல்லிகைப்பூ போல இட்லிக்கான டிப்ஸோட ஆரம்பிப்போம். 6 டம்ளர் இட்லி அரிசியோட 1.5 டம்ளர் உளுந்து சேர்த்து அரைச்செடுத்தா பஞ்சு போல இட்லி ரெடி. எத்தனை வகை சட்னி இருந்தாலும் ஒரே ஒரு இட்லிக்காவது பொடி வச்சு நல்லெண்ணெயை தொட்டு சாப்பிடணுன்னு ஆசைப்படுறவங்க பலர் இருக்காங்க. சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சூப்பர் இட்லி பொடி ரெசிபியை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் டாக்டர் கீதா சாரதி ஃப்ரம் மாஸ் ஃபுட்ஸ் ப்ரீமியம் உட்பிரஸ்ட் ஆயில்ஸ் ஹொசூர். முதல்ல அடுப்பு பற்ற வச்சு கடாயில் மீடியம் ஃப்ளேமில் சில இன்க்ரீடியன்ட்ஸை வறுத்தெடுக்க போகிறோம். இப்போ நான் இங்கே ஒரு ஆளாக்கு உளுந்து ஆட் பண்ணுறேன். இந்த ஒரு ஆளாக்குங்கிறது தோராயமாக 250 கிராம்ஸ் வரும். மிதமான தீயில் வறுத்தெடுத்துக்கலாம். பொன்னிறமாகிற வரைக்கும் கைவிடாமல் வறுத்தெடுக்கணும். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். பொன்னிறம் ஆயிடுச்சு. அடுத்து 50 கிராம் பொட்டுக்கல்லை வறுத்தெடுத்துக்கோங்க. இது இட்லி பொடிக்கு சாஃப்ட் டெக்ஸ்சரை கொடுக்கும். இதுவும் மிதமான தீயில் வறுத்தெடுத்துக்கலாம். காரத்துக்காக இங்கே நான் ஒரு 25 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். 250 கிராம் உளுந்துக்கு இந்த 25 காஞ்ச மிளகாய் சரியாக இருக்கும். கூட கலருக்காக ஒரு 4 பேடிக்கை மிளகாய் எடுத்திருக்கேன். இது காரம் கொடுக்காது, கலர் மட்டும்தான். இருந்தால் ஆட் பண்ணுங்க, இல்லைன்னா ஆப்ஷனல் தான். அடுத்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே பெருங்காயத்தை வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ இந்த பொருளெல்லாம் நல்லா ஆற வச்சு மிக்சியில் சேர்த்துக்கலாம். இது கூட டேஸ்ட்டுக்காக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அரைக்கும்போது கூட கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு சால்ட் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாகவும் இல்லை, கொரகொரன்னு இருக்கக்கூடாது. இந்த பொடியோடு நம்ம ஆட் பண்ணி சாப்பிட போகிறது மாஸ் ஃபுட்ஸ் மரச்செக்கு உயர்தர நல்லெண்ணெய். இது நம்ம மரச்செக்கு ஆலையில் உற்பத்தி பண்ணது. இது கூட நாங்கள் சுத்தமான பனங்கருப்பட்டி ஆட் பண்ணுறோம். நம்ம பாரம்பரிய முறைப்படி மரச்செக்கில் பனங்கருப்பட்டி ஆட் பண்ணி அரைச்செடுத்த எள்ளெண்ணெய். சில பேர் பொடிக்கு நல்லெண்ணெய் கூட ஊற்றி சாப்பிடுவாங்க, கடலெண்ணெய் கூட ஊற்றி சாப்பிடுவாங்க. உங்கள் விருப்பம். பட் நல்லெண்ணெய் ரைட்டான காம்போவாக இருக்கும். தோ சுவையான இட்லி பொடி தயார். இது தோசைக்கும் கூட நல்லா இருக்குங்க. இப்போ வெக்கேஷன் டைம், குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஊருக்கு போகும்போது இந்த மாதிரி பொடி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா வீட்டில் இருக்கிற ஜென்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இன்னும் நிறைய ஆரோக்கியமான ரெசிபிகள் நம்ம சேனலில் இருக்குது. மறக்காமல் பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.